இன்னைக்கு Bigg Boss promo 1 to தொடர்ந்து promo 3 வந்திருக்கு. இதல என்ன சொல்லிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு வந்திருக்க இந்த மூணு ப்ரோமோவும் பாத்தீங்கன்னா நேத்து நடந்த எபிசோடோட கண்டினியூட்டியா தான் இருக்கு. புதுசா எதுமே போடல. ஏன்னா நேத்து அந்த பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் வந்து ஹர்ட் ஆகுற மாதிரி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நிரூபன் பாவனி, செகண்ட் ப்ரோமோல அண்ணாச்சி அண்ட் அக்ஷரா. வந்திருக்க ப்ரோமோ 3ல அக்ஷராவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பிரியங்கா ராஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுவும் யாருக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்கன்னா இமான் அண்ணாச்சிக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க. அண்ணாச்சி அப்படி பேசிருக்க கூடாது. அவர் பேசும்போது எனக்கே ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஏன்னா எல்லாரையுமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்க அந்த நேரத்துல போயிட்டு அவங்க பண்ணது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லும் போது ரொம்ப ஹர்ட் ஆகும்ல. அப்பவே அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டா. இப்ப போய் இப்படிலாம் எப்படி எதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிட்டே இருந்த சமயத்துல ராஜு அங்க இருந்து கிளம்புறாரு. உடனே பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா நீ போய் இதை பத்தி அங்க பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதே மீறி ராஜு அண்ட் இமான் நினைச்சு ஒரு கட்டத்துல எதையோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை இது கூட லிங்க் பண்ணிட்டாங்க. ராஜு போனதுக்கு அப்புறம் பிரியங்கா மட்டும் ரொம்ப தனியா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டுல எது பேசினாலும் பிரச்சனையா இருக்கு, பேசினாலும் பிரச்சனை, நம்ம என்ன நினைக்க சொன்னாலும் பிரச்சனை, சொல்லனாலும் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அப்படி இந்த ப்ரோமோவும் முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணுமே இல்லைங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கான எபிசோடும் இருக்க போது நல்லாவே தெரியுது. நாளைக்கு தீபாவளி, ஸோ சிறப்பான ஏற்பாடுகள் இருக்கலாம், சிறப்பான டாஸ்க்குகள் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. இருக்குமா இல்லையான்றது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருந்த இந்த மூணு ப்ரோமோல உங்களுக்கு எந்த ப்ரோமோ பிடிச்சது? எதுவுமே எனக்கு பிடிக்கல, எபிசோடும் ரொம்ப போரா இருக்கு, இந்த சீசனே ரொம்ப ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் கேட்டாச்சு. வைல்ட் கார்டு என்ட்ரியா சிறப்பான ஒரு ஆளை கொடுக்குறாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.